எங்கயோ கொண்டு வந்து நிப்பாட்டிட்டான் இந்த பையன். ப்ரோ இது ஏர்போர்ட் ஏரியா ப்ரோ, நீங்க வாங்க ஒரு தப்பான ஏரியாவுக்கு வந்திருக்கோம். மேக்ஸா சீரியஸ்லி லேட்டு. டேய் ஓடுறா சீக்கிரம் ஓடுறா, டேய் லேட் ஆயிடுச்சுடா. ஹலோ மக்களே, நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோ டைட்டில் பார்த்து தான் வந்திருப்பீங்க. ஸோ ஆக்சுவலி வந்து நம்ம சென்னை டு டெல்லி போகிறோம். ஆக்சுவலி ஜஸ்ட் ஒன் டே ட்ரிப்பு. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு 3 டே ட்ரிப்பு, ஒரு 4 டே ட்ரிப் அந்த மாதிரிலாம் இல்லை. ஆக்சுவலி நீங்கள் காலையில் டைம் பார்த்தீங்கன்னா கூட 5:30 கிளம்பி இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம ராத்திரி வந்துடும். ராத்திரின்னு ஒரு ஃப்ளைட் பிடிச்சி ராத்திரி லைக் அரௌண்ட் லைக் 11:30 சென்னையிலே இருப்போம். ஸோ ஆக்சுவலி வந்து நம்ம பைக்கில் தான் வந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பைக் பார்க் பண்ணிட்டு நம்ம ஒரு ஃப்ரெண்டோட போயிட்டு இருக்கோம். ஸோ சே ஹாய் சையத். ஹாய் ஹாய். ஸோ இவர் கூட தான் போகிறோம். ஸோ ஆக்சுவலி வந்து ஒரு பர்சனல் ஒர்க் விஷயமாக தான் போகிறோம். ஸோ போயிட்டு ஒரே டேயில் வந்துடும். ஸோ டெல்லியில் என்ன வீடியோஸ்லாம் எடுக்க முடியுதோ எடுப்போம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்காகவே இருக்குது, நான் உள்ளே போய் பேசுகிறேன். ப்ரோ அரைவல் அண்ட் டிபார்ச்சரோ வேறு இடம் நினைக்கிறேன். இல்லை இல்லை, இது அரைவல். இது டிபார்ச்சர்னா வந்து டிபார்ச்சர். ஓகே, அப்படியே வரும் அது. ஓகே, நான் எங்கேயோ கொண்டு வந்து நிப்பாட்டிட்டான் இந்த பையன். கைஸ் நம்ம இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அரைவல் ஏரியாவில் இருக்கோம். நீங்கள் பின்னால் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம வந்து டிபார்ச்சருக்கு போகிறோம். ப்ரோ சீரியஸாக இங்கே ஏறலாமா? கைஸ் இவன் எங்கேயோ என்னை கொண்டு போகிறான், கடுத்துற போகிறேன். ஓகே லெட்ஸ் கோ. ஏத்தத்துலையும் இறக்கத்துலையும் கூட்டி போறாரு. எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? பேசாம வாயா, பொருள் பெருசுல. ப்ரோ இது ஏர்போர்ட் ஏரியா ப்ரோ, நீங்க வாங்க ஒரு தப்பான ஏரியாவுக்கு வந்திருக்கோம். கைஸ் இவனை பாருங்களேன் என்னென்ன பண்றான் பாருங்களேன். ஏதோ ஒரு ஏர்போர்ட் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவுக்கு கொண்டு வந்திருக்கான். ஸோ ஆக்சுவலி நம்ம வந்து டிபார்ச்சர் ஏரியா தேடி இருக்கோம். கைஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வண்டியில் போயிட்டு இருக்கோம். ஸோ ஆக்சுவலி வந்து ஒரு அண்ணா வந்து இந்த வேனில் வந்தாங்க. ஸோ டொமெஸ்டிக் டிபார்ச்சர் எங்கே இருக்குன்னு கேட்டோம். ஸோ வண்டியில் ஏற சொல்லிட்டாங்க. நம்ம போயிட்டு இருக்கோம். ஆல்சோ பயங்கர கூட்டமாக இருக்கும் இங்கே. ஸோ எல்லாமே வந்து அரைவல் தான். இது வந்து டொமெஸ்டிக்காக என்ன டொமெஸ்டிக் அரைவலா இது? ஆ டொமெஸ்டிக்கே எவ்வளோ பேர் வந்திருக்காங்க இங்கே சென்னைக்கு இப்போ. ஓ மை குட், ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு மக்களே. ஸோ கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டொமெஸ்டிக் ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட் டைம் எனக்கு டொமெஸ்டிக் ஏர்போர்ட்டு, இன்டர்நேஷனல் போயிருக்கேன் ஒரு வாட்டி. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா விஸ்தாரா ஏர்லைன்ஸ்க்கு D1 போக சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி வந்து மற்ற ஒரு ஏர்லைன்ஸ்க்கு ஒரு கேட் இருக்குது, தெரியுமா? ஆமாம் தெரியும்ல. ஓகே, ஸோ நம்ம வந்து D1 போகிறோம். ப்ரோ டொமெஸ்டிக் ஏர்போர்ட்டில் ஏதாவது சாப்பாடு கிடைக்குமா? கிடைக்கும் ப்ரோ, கிடைக்கும்ல. பசிக்குது பசிக்குது, காலையில் சாப்பிட வேறு. எந்திரிச்சு என்ன 4:30 எந்திரிச்சு இதில், ஆமாம் 5 o'clock கிளம்பிட்டோம் அப்படியே வீட்டிலேருந்து. ஸோ ஆக்சுவலாக போகிறோம். ஆக்சுவலாக அங்கே செக்யூரிட்டி இருக்காங்க, உள்ளே போய் பேசலாம். இப்போ கொஞ்சம் உட்காந்துருக்கோம். ஏன் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலாக வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ண மாட்டேன். ஸோ வீட்டில் வந்து டவுன்லோட் பண்ணி எனக்கு அனுப்ப சொல்லியிருக்கேன். வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கோம். ஸோ போய் எதாவது சாப்பிடலாமா? உள்ள சாப்பிடலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிக்கெட் வாங்கியாச்சுல, செல்ஃப் செக் இன் பண்ணிட்டோம். ஸோ ஆல்ரெடி சீட் நம்பர் இருக்குது. ஸோ டேரெக்டாக செக்யூரிட்டி செக் போயிட்டு உள்ளே போயிடலான்னு நினைக்கிறேன். ஸோ டைம் வந்து என்ன டைம் இப்போ? 5:50? 5:55 செக் இன். ஸோ இப்போ வந்து ஆல்ரெடி 5:45 5 மினிட்ஸில் உள்ளே போயிடுவோம். போய் செக் இன் பண்ணிட்டு ஆக்சுவலாக விஸ்தாரா ஏர்லைன்ஸில் போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் விஸ்தாரால. ஆக்சுவலாக விஸ்தாரா ஏர்லைன்ஸ் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் அண்ட் டாட்டா. ஸோ ரெண்டுமே மர்ஜ் பண்ண ஒரு பிராண்ட், ஒரு ஏர்லைன் கம்பெனி. ஸோ அது எப்படி இருக்க போதே தெரியல, ஏன்னா ஃபஸ்ட் டைம் விஸ்தாராவில் போகிறோம். ஸோ ஃப்ளைட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ லைட்டாக வந்து ஏர்போர்ட் வந்து சுற்றி காமிக்க போகிறோம். என்ன ப்ரோ கீழே விட்டீங்க? 2000 பில்லவா இது? 2000 ரூபாயா இது? கைஸ் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2000 ருபீஸா ப்ரோ? உண்மையிலே 2000 வாங்கினீங்களா இது? ஓ மை காட். ஸோ இவன் வந்து இந்த பில்லோ இல்லாமல் தூங்க மாட்டானா? ஸோ வேறு வழி இல்லாமல் வாங்கியிருக்கான். ஸோ கைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெஸ்ட்டு வந்து வெளியே வாங்கிக்கோங்க, ஏன்னா இது வந்து 2000 ஏர்போர்ட்டில். ஆனால் வெளியே வாங்கினா 200 ரூபாய்ல. ஆமாம் கரெக்ட். ஸோ கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம செக்யூரிட்டி செக் தாண்டிட்டோம், எல்லாமே தாண்டிட்டோம். இப்போ போர்டிங் கேட்டுக்கு தான் போனோம். லிஃப்ட்டில் இருக்கும். ஆக்சுவலாக கீழே வந்து பார்த்தீங்கன்னா வேறு கேட்ஸ், 11:13, 11:19. ஸோ இது வந்து ஆக்சுவலாக நம்ம Gate 1 தான் நமது. கைஸ் நம்ம வந்து எதாவது சாப்பிட போகிறோம். காஃபி பீன் ப்ரோ, எனக்கு ஒரு காஃபி ப்ரோ. ஓகே, தே ஹாவ் சம் வெஜ் பஃப், ஆல்மண்ட் கேக், மஃபின், க்ரோசான்ஸ் அண்ட் ஸ்டஃப். காஃபி போதும் எனக்கு. ரெண்டு கொடுத்துருங்க, கேப்பிச்சோ ரெண்டு. சுகர் போடணும்ல? ஆ சரி, ஓகே, தேங்க்யூ பிரதர். இருங்க பார்த்து கைஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் 250 ருபீஸ். ஓகே கைஸ், இது பார்த்தீங்கன்னா வந்து சுகர் போடணும். ஓகே சுகர் போட்டாச்சு. ஆ நான் மிக்ஸ் பண்ணுறேன். ஓகே
Okay, guys. Cheers. This is coffee cappuccino. So this is coffee bean and yedo tea leaf kada irukku. Yedo kaalaiyila slip aadu. Coffee bean and tea leaf. So let's drink this. Ayyo, vai sutirchi. Ayyo. Yedo or flawless checker ponnonu nenikiren. I think innoru sugar ponnonu enak konjam iduva irukku bitter ah. Guys, okay, not bad. ஒரு நார்மல் கேப்பச்சினோ மாதிரி தான் இருக்குது பட் இதுக்கு வந்து இட்ஸ் லைக் 247 ருபீஸ் கிட்டத்தட்ட ரெண்டு வாங்கும்போது ஒரு 500 ப்ளஸ் வந்துச்சு ஸோ இட்ஸ் கைண்ட் ப்ரைஸி ஸ்டார் பாக்ஸில் குடிக்கிற மாதிரி இருக்குல்ல இது 200க்கு ஒரு காஃபி குடித்து குடிக்கிற மாதிரி இருக்குது பட் ஓகே பட் ஆப்வியஸ்லி ஏர்போர்ட்லனால தோசை இட்லிலாம் 100-150 மேலே தான் இருக்கும் தெரியும்ல ஸோ அது பிரச்சனை இல்லை இப்போ வாங்கின பில்லோ கூட 2000 ருபீஸ் தான் பார்த்துக்கோங்க நான் சொல்லி காமிச்சுட்டே இருப்பேன் இந்த வீடியோ Guys, be a responsible citizen. குப்பை தொட்டியில் போடுங்க நம்ம சையத் மாதிரி ப்ரோ நீங்கள் நல்லா ஒரு ரோல் மாடல் ப்ரோ கலக்குறீங்களே ப்ரோ அப்பப்போ 2000 ரூபா பில்லோ கீழே போட்டுருக்க நீ அநியாயம் பண்ணுறேன் ஏர்போர்ட்லேயே மொபைல் கடை இருக்கு மொபைல் கேஸ் கடை வேணாம் வேணாம் ஆல்ரெடி வெளியே வாங்கினா 500 இங்கே வந்து ஒரு 4000 ரூபா இருக்கும் கைஸ் நமக்கு வேஸ்ட் ஆயிடுச்சு ஆல்ரெடி கடைசி கால் டிக்கெட் காமிங்கணும்ல பாருங்க